ஹலோ நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். நீங்க நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஒரு மொபைல், நல்ல ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல பேஸ் வேரியன்ட் 8 256 GB வேரியன்ட்ல இன்னைக்கு டெக்னோ கேனான் 20 அண்ட் 20 ப்ரோ அமேசான்ல அபிஷியலா லான்ச் பண்ணிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா கேனான் 20 மட்டும் தான் அபிஷியலா லான்ச் பண்ணிருக்காங்க, 20 ப்ரோ கம்மிங் சூன் தான் போட்டிருக்காங்க. 20 ப்ரோ பாத்தீங்கன்னா இன்னும் சேல்ஸ்க்கு வரல, இருந்தாலும் கேனான் 20 வந்து சேல்ஸ்ல இருக்கு. இதோட பேஸ் வேரியன்ட் 8 256 GB ஒரு 15,000 ரூபாய் செக்மெண்ட்ல இந்த மொபைல் வேற லெவல டிசைன் ஃபேக்டர். பிளஸ் இங்க ஃப்ரேம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஐபோன் ஃப்ரேமோட ஸ்ட்ரக்சர்ஸ்ல சூப்பராக இங்க பில்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இந்த வட்டம் ஒரு ஆம்லன் டிஸ்பிளே, ஏகப்பட்ட சிறப்பு அம்சங்களோட இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணிருக்காங்க. என்னென்ன விஷயங்கள் இருக்கு, பாக்ஸ்குள்ள என்னென்ன கொடுத்துருக்காங்க, சார்ஜிங் ஸ்பீட்லாம் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ நம்ம டீடைல டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இதுதான் டெக்னோ கேனான் 20 பாக்ஸ். எப்பயும் போல டெக்னோ பாக்ஸ் எப்படி இருக்கும் அதான் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் பின் சைடு மொபைலோட ஹைலைட்டான விஷயங்களை மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணது முதல் மொபைல் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு யூசர் கேரண்ட் வாரண்டி புக்ஸ், அடுத்து ஒரு சின்ன சாஃப்ட் கேஸ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் தட் உங்களுக்கு ஒரு 33 வாட் சார்ஜர், ஒரு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸ்க்குள்ள அவ்வளோதான். இந்த டெக்னோ கேனான் 20 இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 கலர் வேரியன்ட், இந்தியாவில் 2 கலர் வேரியன்ட் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் பிளாக். அண்ட் தட் இதோட பிரைசிங்னு பார்க்கும்போது பேஸ் வேரியன்ட் 8 256 GB வேரியன்ட் 14,999 ரூபா, அதாவது 15,000 ரூபாய் செக்மெண்ட்ல நோட்டம் இந்த மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஒரே ஒரு பேஸ் வேரியன்ட் தான் இந்த மொபைல் வாங்கினீங்க, இல்லை டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், அதை நீங்க செக் அவுட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இதோட டிசைன் ஃபேக்டர் பார்த்துருவோம். இங்க டிசைன் ஃபேக்டர் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நிறைய பிராண்ட்ஸ், நம்பர் ஒன் பிராண்ட் போட்டு நிறைய பேர் இன்னைக்கு டிசைன் ஃபேக்டர்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. பட் ஆனால் அவங்கலாம் இவங்க கொஞ்சமாச்சு டெக்னோ மொபைல் எப்படிலாம் டிசைன் கொண்டு வராங்க, இப்படிலாம் கொண்டு வர முடியுமா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டா இன்னைக்கு டெக்னோ வந்து கொண்டு வந்துகிட்டே இருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் ஃபோனாக இருக்கட்டும், இல்லை ஒரு ப்ரீமியம் ஃபோனாக இருக்கட்டும், இன்னைக்கு டெக்னோ இவங்களோட டிசைன் ஃபேக்டர் பரத்தலாக பண்ணிட்டு இருக்காங்க. அதில் இருந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ பின்னாடி உங்களுக்கு பின்னாடி பிளாஸ்டிக் பேனல் இருந்தாலும் ஸோ உங்களுக்கு டைமண்ட் கட் ஃபினிஷில் சூப்பராகவே இங்கே டிசைன் ஃபேக்டர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ கேமரா பம்பு கிட்டேயுமே கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் கொஞ்சம் நல்ல ஒரு சேஞ்ச் அவுட் பண்ணிட்டு ஒரு சூப்பரான ஒரு அவுட்லுக் டிசைன் ஃபேக்டரில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ஸோ இங்கே ஃப்ரேமுக்கும் இங்கே நல்லாவே இங்கே ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு ஐஃபோன் ஸ்ட்ரக்சர் ஃபினிஷில் இங்கே ஒரு டிசைன் ஃபேக்டரில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபோனை நீங்கள் கீழே வச்சுட்டீங்க, அந்த ஃபோனோட அவுட்லுக், அந்த ஃப்ரேமோட அவுட்லுக்கை பார்க்கும் போது இது ஐஃபோன் மாதிரி இருக்கே அப்படின்னு ஒரு அளவுக்கு தோன்ற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரேம் அவுட்லுக், அந்த கிளிட்டரிங்கான ஃபினிஷ் அவுட்லுக்கில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த மொபைலை பொறுத்தளவு இந்த மொபைலோட டிசைன் ஃபேக்டர் சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம், டெக்னோ கேனான் 20 மொபைலை பொறுத்தளவு. ஸோ அடுத்த மொபைலோட டிஸ்பிளே பார்ப்போம். இங்கே டிஸ்பிளேன்னு பார்க்கும் போது ஒரு 6.67 இன்ச் ஆம்லன் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேயோட இங்கே கொண்டு வந்திருக்காங்க. இதில் ரெஃபரன்ஸ் ரேட் கிடையாது, டச் சாம்பிளிங் ரேட் கிடையாது, உங்களுக்கு டிசிஏ P3 கலர் கிராண்ட் எதுவுமே கிடையாது, எவ்வளோ நிட்ஸுன்னு கூட அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை. அதுதான் மிகப்பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. என்னதே இருந்தாலும் இதில் இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளாக இருக்குது, கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. இந்த டிஸ்பிளே பொறுத்தளவு ரெஃபரன்ஸ் ரேட் இல்லாது கொஞ்சம் குறையா இருக்குது. இருந்தாலும் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே அண்ட் தட் ஆம்லன் டிஸ்பிளே அண்ட் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சோட ஒரு 15 ரூபா செக்மெண்ட்டில் இன்றைக்கி டெக்னோ கேனான் 20 கொண்டு வந்திருக்காங்க சொல்லலாம். அடுத்த மொபைலோட சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்ஸ் பார்ப்போம். இதோட வெயிட் ஒரு 200 கிராம், திக்னஸ் 7.8 mm திக்னஸ், அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்டு 13, அதுக்கு மேல HIOS 13, இங்க ஸ்டுடியோ ஸ்பீக்கர் வித் DDS சப்போர்ட் அண்ட் 3.5 ஆடியோ ஜாக், ப்ளூடூத் 5.1, வைஃபை டூயல் பேண்ட் சப்போர்ட், FM ரேடியோ அண்ட் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், RAM எக்ஸ்டர்னல் 8 GB இருக்கு, எக்ஸ்டர்னல் பண்ணிக்கலாம். இங்க IP53 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் கோட்டிங், இங்க பாலிமர் கிராண்ட் ஹீட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீல்ட் ஆஃப் லேயர் வந்து இங்கே ப்ராசஸருக்கு மேலே கொடுத்துருக்கறனால இங்கே ஃபோன் ஹீட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேனான் 20 சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீல்ட் டெக்னோ கேனான் 20 கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ அடுத்து இங்கே பார்க்க போகிறது பேட்டரிங்க. இங்கே பேட்டரின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி, சார்ஜ் பண்ணுறதுக்கு நீங்கன்னா 33 வாட் வரைக்கும் சப்போர்ட் ஆகும். பட் ஆனால் பாக்ஸ்க்குள்ள 18 வாட் சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 33 வேணுமா தனியாக நீங்கள் செப்பரேட்டராக இல்லாட்ட தேர்ட் பார்ட்டி சார்ஜர் தான் யூஸ் பண்ணிங்கன்னா பாக்ஸ்க்குள்ள 18 வாட் சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இங்கே சார்ஜிங் ஸ்பீடு நல்லா இருக்கு, 0 to 100 ஒரு மணிநேரத்துக்குள்ளே ஃபுல் ரீச் ஆயிருது. பேட்டரியோட பேக்கப்னு பார்க்கும்போது HIOS நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க, 1 day வரைக்கும் நல்ல பேட்டரி பேக்கப் கிடைக்குது இந்த மொபைலை பொறுத்தளவு. ஸோ அடுத்து இங்கே பார்க்க போறது கேமரா செக்மெண்ட். இங்கே கேமராவில் பார்த்தீங்கன்னா 64 MP பிரைமரி சென்சார் வித் இங்க RGBW சென்சாரோட இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து எப்பயும் போல 2 MP டெப்த் AI லென்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல 32 MP வித் ஃபிளாஷோட இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கே ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் 1080 30 FPS சென்சாரில் உங்களுக்கு 2K வரைக்குமே வீடியோ எடுக்கிற
இருக்கிற சப்போர்ட்ஸ் இருக்கு. இங்க டைம் லேக், ஸ்லோ மோஷன்ஸ் அண்ட் ஃபில்டர்ஸ், ஏகப்பட்ட சிறப்பு அம்சங்கள் இங்க சாஃப்ட்வேர் சைடுல கேமரா செக்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. இங்க 64 MP எடுக்கிற ஷார்ட்ஸ் எல்லாமே சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். டீடைலிங் நல்லா இருக்கு. இந்த RGBW அப்படின்னு ஒரு சென்சார் உள்ள இன்க்ளூட் பண்ணிக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ரெட்டு கிரீனு ப்ளூ ஒயிட் அதுதான் இதோட ஷார்ட் ஃபார்ம். ஸோ அந்த மாதிரி கலர் அக்யூரசி கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க டெக்னோ கேனன் 20 கவர் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா இருக்கு. ஸோ அதோட இங்கே அல்ட்ராவைட் சென்சார் இது மாதிரி விஷயங்கள் கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் இன்னும் பாசிட்டிவாக இருக்கும் இங்கே கேமரா செக்மெண்ட்டில். இருந்தாலும் இந்த ப்ரைமரி சென்சார்லேருந்து எடுத்த 2-3 ஷார்ட்ஸ் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அடுத்து இங்கே ஃபைனலாக பார்க்க போகிறது ப்ராசஸர். இங்கே ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா மீடியா டெக் ஹீலியோ G85 ஒரு 12 மார்க்கெட்டில் அந்த ப்ராசஸர் கொண்டு வந்திருக்காங்க. இன்றைக்கி இந்த 15 செக்மெண்ட்னாலே இன்றைக்கி நிறைய பேர் இந்த G85 ப்ராசஸர் தான் கொண்டு வந்துருக்காங்க. எல்லா பிராண்ட்ஸும் அதே மாதிரி தான் இங்கே டெக்னோ எடுத்துருந்துருக்காங்க. கொஞ்சம் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்துச்சு. ஒரு G99 இல்லைனா G96 இது மாதிரி ஏதாச்சும் ஒரு ப்ராசர் கொண்டு வந்திருந்தோமா இன்னும் கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்டா இருக்கும். G85 மோசமான ப்ராசர் கிடையாது, இருந்தாலும் மாடரேட் செக்மெண்ட் உள்ள ஒரு ப்ராசஸர். ஸோ அண்ட் தட் இங்கே பார்த்துட்டிங்கன்னா டே டு லைஃப்ல உங்களுக்கு நிறைய ஆப்ஸ் யூஸ் பண்றதுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மாடரேட் கிராஃபிக்ஸ் வச்சுலான்னு இருக்கிற திறன் இங்கே கேமிங்க்கு இந்த ப்ராசஸருக்கு இருக்கு. இது மாதிரி உங்களுக்கு டே டு லைஃப்ல மல்டி டாஸ்கிங் அண்ட் எல்லாத்துக்குமே நல்ல உகந்ததாக இருக்கும். அதே மாதிரி HIUS ஆப்டிமைசிங் இங்கே நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த டெக்னோ கேனன் 20 இந்த G85 ப்ராசரை பற்றி ரொம்ப விளக்கமாக நம்ம பேச தேவையில்லை. ஏன்னா இந்த ப்ராசஸர் வச்சு ஏகப்பட்ட ஃபோன்ஸ் நம்ம வந்து சொல்லிட்டோம். அதே அளவுக்கு அங்கே பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த டெக்னோ கேனன் 20 இருக்குன்னே சொல்லலாம். ஸோ ஃபைனலாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த டெக்னோ கேனன் 20 இதோட பிரைசிங் ஒரு 15,000 ரூபா. இந்த மொபைல் எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பாசிட்டிவ்ஸ்ன்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும் போது இதோட ப்ரைசிங் பேஸ் வேரண்டி 8 GB மெமரி கார்டும் உங்களுக்கு எஸ்டிமேட் பண்ணிக்கலாம். அது ஒரு 15,000 ரூபா செக்மெண்ட்டில் கொடுக்குறாங்க. செகண்ட் ஆஃப் ஆல் டிசைன் ஃபேக்டர் மிரட்டி விட்டாங்க, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அந்த டேம்லன் டிஸ்பிளே ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இது மாதிரி ஒரு தேவையான சிறப்பு அம்சங்களும் இந்த ஃபோனில் இருக்குது. அது போக உங்களுக்கு HIOS 12-13 அண்ட் ஆண்ட்ராய்ட் 13 உங்களுக்கு ஸ்டுடியோ ஸ்பீக்கர் வித் DDS சப்போர்ட்டோட இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். அண்ட் தட் உங்களுக்கு 5000 mAh பேட்டரி, 33W சார்ஜர் கேபபிள், பட் ஆனால் 18W சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் கிடையாது, கொஞ்சம் மொக்கையான ப்ராசஸரும் இருக்க ஒரு G85 ரொம்ப மொக்கலாம் சொல்லிக்கிட முடியாது. இருந்தாலும் இந்த பிரைசிங்க்கு இது மாதிரி ப்ராசஸர் வந்தது மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்டாகவும் இருக்குன்னே நம்ம சொல்லிக்கலாம். ஸோ பாசிட்டிவ்ஸ் எவ்வளோ எவ்வளோ நம்ம பேசுகிறோமோ நெகட்டிவ்ஸும் வரது அளவுக்கு நிறைய இருக்குது. ஏன்னா கேமராவில் 8 MP அல்ட்ராவைட் கிடையாது, வெறும் ஒரு AI லென்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்காகவே ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு 30 MP செல்ஃபி கேமரா இது மாதிரி நிறைய விஷயங்களும் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க இந்த ஃபோனை பொறுத்தளவு. ஸோ டிபெண்டிங் ஆன் உங்களோட யூசேஜை பொறுத்து தான் நான் சொல்லிக்கிறேன். ஸோ எனக்கு ரெஃபரன்ஸ் ரேட்லாம் பெரிய முக்கியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு டிஸ்பிளே எடுத்துக்கலாம். அது போக உங்களுக்கு ஒரு செகண்டரி ஃபோன் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கோ இந்த ஃபோன் நல்லாவே சூஸாக இருக்கும். மீதுபடி கேமிங்க்குன்னு நம்ம பேசும்போது பெரிய அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இந்த ஃபோனில் நம்ம மேலே வைக்க முடியாதுன்னே சொல்லிக்கலாம். ஸோ G85 ப்ராசஸர் பெரிய அளவுக்கு உங்கள் கேமிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகிறது கிடையாது. மீடியம் கிராஃபிக்ஸ் வச்சுக்கலான்னு இருக்கிற தனம் தான் அந்த ப்ராசஸருக்கு இருக்கே தவிர மீதி அளவுக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இந்த ப்ராசஸர் மேலே கிடையாது. அதான் ஓப்பன் டாக்காக சொல்லிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த டெக்னோ கேனன் 20 இந்த மொபைலை பற்றி கிட்டத்தட்ட எல்லா விஷயம் சொல்லிட்டு எது டவுட்ஸ் இருந்துச்சு எப்பயும் போல கமெண்ட்ஸ் செக்ஷனில் கேளுங்க. இதே வீடியோ பிடிச்சிருந்துச்சு நம்ம தலைவர் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.